ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நாங்கள் ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதெல்லாமே எடிட்டிங்கில் நாங்கள் பார்த்து 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 கட் பண்ணுவோம். வேணுன்ட்டு அதை கலாய்க்கணுன்ட்டே போடுவாங்க. அராத்தி அப்படின்ற சேனலில் நான் பண்ணும்போது எனக்கு தெரியாத ஃபேஸஸ், அவங்க தான் ரியல் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. அவங்கக்கிட்டேருந்து எனக்கு பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் வரும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் எனக்கு நர்வஸ் எதுவுமே கிடையாது, ஏன்னா பிகாஸ் நான் நிறைய கேமரா முன்னாடி இருந்துட்டேன். ஸோ அந்த எனக்கு கேமரா ஃபியர்ன்றது அப்போ எனக்கு சுத்தமாக இல்லை. மூவி பண்ணும்போது எனக்கு அந்த மூவி மாதிரி இல்லை, ஓகே நான் நடிக்க வந்திருக்கேன் நடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு இது தான் இருந்தது. வெல்கம் டு அவர் ஷோ. இன்றைக்கி நம்ம ஷோவில் இருக்கிற கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவரை வந்து நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டி டிவியில் பார்த்துருப்பீங்க, அண்ட் இப்போ வந்து என்ஜாய் படத்துல கூட பார்த்துருப்பீங்க. ஸோ என்ஜாய் படத்துடைய ஹீரோ மதன்குமார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க, வாங்க அவங்க கூட பேசலாம். வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ மதன்குமார், உங்களை நாங்கள் நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்துருக்கோம், ஜி தமிழ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ டிவிலையும் வரீங்க, இப்போ வந்து மூவிலையும் வந்திருக்கீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி என்ஜாய், அதில் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி மீடியா ஃபீல்டில் வரணும், ஸ்க்ரீனில் வரணும், இந்த மாதிரி டெலிவிஷனில் போகணும், இல்லை படத்தில் வரணும்னு எப்போ டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும்போது தான் எனக்கு ஸ்கூல்லேருந்தே இன்ட்ரெஸ்ட். நான் ஸ்கூலில் வந்து இந்த ஆனுவல் டேல ட்ராமாஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந் மூவி சைடில் வரணுன்றது எனக்கு காலேஜில் தான் ஐடியா வந்தது. ஸோ நான் அப்போ வந்துட்டு நிறைய மூவிஸில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், இந்த பேக்ரவுண்டில் சும்மா நிற்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி நிறைய மூவிஸ்க்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதுன்னு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சாங் கவர் சாங் ஒன்று எடுத்து பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் எனக்கு சான்ஸ் கிடச்சி, ஸோ அப்படியே ஆடியன்ஸ் மத்தியில் என் ஃபேஸ் காட்டி காட்டி, ஸோ அப்படி ஒரு சேனலில் நின்று தான் இப்போது மூவி வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ யூடியூப்பில் ஸ்டார்ட் ஆகி உங்கள் ஜேர்னி வந்து இப்போ மூவிஸ் வரையும் வந்துருச்சு. ஸோ யூடியூப் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள், லைக் எந்த மாதிரிலாம் இருக்கும் அங்கே யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை நடிக்கிறதோ, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலாக அது டீமாக ஃபன்னாக தான் போகும். பிகாஸ் ஸ்கிரிப்ட்டுமே சரி எடிட்டிங்கு எல்லாமே நாங்கள் வந்து டீமாக தான் உட்காந்துட்ருப்போம். இப்போது கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ நாங்கள் அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்கிரிப்டும் எழுத ஆரம்பிப்போம். ஸோ எல்லாரோட இன்புட்ஸும் அதில் போடுவோம், இன்புட்ஸும் போட்டு சும்மா அது ஃபன்னாக அப்படியே அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு பேப்பரும் பேனாவும் எடுத்துகிட்டு அந்த மாதிரி எழுதுறதெல்லாம் இல்லை. ஜாலியாக நாங்கள் பாட்டு வெளியே போவோம், அங்கே என்னென்ன தோணுதோ யாரையாவது பார்க்குறோம் அந்த மாதிரி. ஒரு நடுவில் கிளப் ஹவுஸ்ன்னு ஒன்று ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு அது ஒரு கண்டென்ட்டாக எடுக்கலாம்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ நாங்கள் அதுக்காகவே எல்லாருமே கிளப் ஹவுஸ்ன்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணி, ஸோ என்னென்ன பண்ணுறாங்க அதில் என்னென்ன விஷயம் நடக்குது, ஸோ நாங்களும் கேஷுவலாக அதுலேருந்து ஒரு மக்களோட மக்களாக போய் உக்காந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கண்டென்ட் எடுத்து அந்த மாதிரி பண்ணோம். ஸோ அது பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு, ஏன்னா பிகாஸ் அதில் நடக்கிறது தான் நாங்கள் அப்படியே இங்கே எடுத்து காட்டியிருக்கோம். ஸோ ஸ்கிரிப்ட் வைஸ் நாங்கள் அப்படியே ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறது, ஜாலியாக எடுத்து பண்ணோம். எடிட்டிங்லேயும் அதே தான், எடிட்டிங்கில் நிறைய விஷயம் நடக்கும், ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நாங்கள் ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதெல்லாமே எடிட்டிங்கில் நாங்கள் பார்த்து 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 கட் பண்ணுவோம். வேணுன்ட்டு அதை கலாய்க்கணுன்ட்டே போடுவாங்க. ஸோ அதை நாங்கள் கூடவே உட்காந்து பார்த்து கட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள்லாம் நிறைய டீமுக்குள்ளே நடக்கும். சூப்பர். ஸோ ஆடியன்ஸ் மத்தியிலலாம் எந்த மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? நீங்கள் ஃபஸ்ட் ஆக்டிங் பண்ணுறப்ப யாராவது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது பண்ணால் ஏன்னா நீங்கள் எதாவது ரியாக்ட் பண்ணுவீங்களா இல்லை எப்படி? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு எதுவுமே வந்ததில்லை இது வரைக்கும். வந்தாலும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன், பிகாஸ் அவங்களோட தாட் அது. இப்போ ஒரு ஒருத்தங்க மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கும். சரி, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நான் அதை எடுத்துப்பேன், ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துப்பேன். அண்ட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து எனக்கு இது வரைக்கும் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு, ஃப்ரம் ஸ்டார்டிங் டில் நவ் எனக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் நான் ஒரு வீடியோ பண்ணேன், வீடியோ பண்ணும்போது எனக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ், அதே என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு என் ஃபேமிலி சைட்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ அது வந்து நான் எனக்கு அது வந்து பெருசாக தோணலை, ஏன்னா பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆப்வியஸாக அவங்க என்னை பாராட்ட தான் செய்வாங்க. ஸோ அது எனக்கு பெருசாக தோணலை. அதுக்கப்புறம் நான் அராத்தி அப்படின்ற சேனலில் நான் பண்ணும்போது எனக்கு தெரியாத ஃபேஸஸ், அவங்க தான் ரியல் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. அவங்கக்கிட்டேருந்து எனக்கு பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் வரும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஏன்னா அவங்க தானே, யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ஃபீல் எனக்கு நல்லா இருந்தது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் கேர் பண்ணிக்க மாட்டேன் ஆக்சுவலாக, அதை நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியே எடுத்துகிட்டு நான் அதை இது பண்ணுவேன். ஓகே. ஸோ யூடியூப்லேருந்து வந்து நீங்கள் மூவி நடிக்கிறப்ப நீங்கள் நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பீங்களா, அதையெல்லாம் எப்படி இதில் யூட்டிலைஸ் பண்ணீங்க? ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்களுக்கு, இல்லை கம்ப்ளீட் யூடியூப் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் மூவி இஸ் டிஃப்ரெண்ட் அப்படியா, இல்லை வந்து இங்கே நடந்தது தான் நீங்கள் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்களா? ஆக்சுவலாக
யூடியூப் அண்ட் மூவிஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா பிகாஸ் யூடியூப்பில் வந்து நம்ம டைலாக்ஸ் எழுத மாட்டோம், கண்டென்ட் மட்டும்தான் நம்ம வச்சுப்போம். டைலாக்ஸ் எல்லாமே ஃப்ளோவில் அடிக்கிறது தான். அப்படிங்களா? ஆமாம், டைலாக்ஸ் நம்ம எதுவுமே கிடையாது. ஏன்னா யூடியூப் ப்ராப்பர் ஒரு லவ் கான்செப்ட், ஒரு ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி போகிறோம்னா டைலாக்ஸ் இருக்கும். பட் நாங்கள் கண்டென்ட் வீடியோஸ் போகும்போது நாங்கள் டைலாக்ஸ் எல்லாம் கிடையாது. இதுதான் சீன், இதுதான் அப்படின்னும் போது நாங்கள் ஃப்ளோவில் அடிப்போம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். நம்ம என்ன பேசுகிறோம் அதெல்லாம் நம்மளுக்கு அங்கே ஸ்பாட்டில் வரது தான். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு டேக்கில் ஒன்று பேசுவோம், அடுத்த டேக்கில் அந்த டைலாகே இருக்காது, வேறு டைலாக் தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் மூவி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் ஒரு டைலாக் இருக்கும், அது எழுத்து மாறாமல் அப்படியே பேசணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம எதாவது கட்டு கட்டு அந்த மாதிரி கூட போய்க்கலாம், ஆனால் மூவி அப்படி கிடையாது. அது பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க மெயினாக. ஆக்சுவலாக யூடியூப்லேயும் பார்ப்பாங்க, ஆனால் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனால் மூவின்றது ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. பின்னாடி ஒரு சின்ன லைட் மிஸ் ஆனால் கூட அது மறுபடியும் ரீடேக் போய்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எனக்கு இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் நான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணதுலேருந்து இப்போ மூவி பண்ணுறது எனக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. எனக்கு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. ஓகே, எப்படி நடிக்கணும், எந்த மாதிரி நாங்கள் கண்டினியூட்டி இதெல்லாம் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும், கேமராக்கு எப்படி ஃபேவராக இருக்கணும், இதெல்லாமே நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டது யூடியூப்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப்லேருந்து தான் கற்றுக்கிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மூவி செட்டுக்கு போயிருப்பீங்க இல்லையா, என்ஜாய் மூவி செட்டுக்கு, ரொம்ப நர்வஸாக இருந்தீங்களா இல்லை வந்து சில்லா? எனக்கு தான், எனக்கு ஆல்ரெடி இதை பற்றி கொஞ்சம் தெரியும், ஸோ ஐ வில் மேனேஜ் அப்படின்ட்டு. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு நர்வஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா பிகாஸ் நான் நிறைய கேமரா முன்னாடி இருந்துட்டேன். ஸோ அந்த எனக்கு கேமரா ஃபியர்ன்றது அப்போ எனக்கு சுத்தமாக இல்லை. மூவி பண்ணும்போது எனக்கு அந்த மூவி மாதிரியே இல்லை. ஓகே, நான் நடிக்க வந்திருக்கேன், நடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது. நர்வஸ்ன்றது எனக்கு எப்போ இருந்ததுன்னா ஜீ தமிழில் இருந்தது எனக்கு. ஓ, ஏன்னா அதுதான் வந்து எனக்கு அது ஒரு 100 பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க. நூறு பேர் முன்னாடி அத்தனை கிட்டத்தட்ட ஒரு 20 கேமரா இருக்கும். 20 கேமரா காலிலேருந்து நைட் வரைக்கும் ரோலிங்லேயே தான் இருக்கும். அது முன்னாடி நடிச்சுட்டே இருக்கணும் நம்ம, அது என்ன பண்ணுறது. எனக்கு அதிலலாம் பயங்கர நர்வஸ் எனக்கு. ஏன்னா இப்போது இதுனா வந்துட்டு நார்மலாக அப்படியே செட்னா அப்படியே இருக்கும் கட்டு கட்டு, அது வந்து அப்படி கிடையாது. மொத்த ஃபோக்கஸ், மொத்த அந்த 20 கேமரா, 100 பீப்புள், எல்லாருமே ஃபோக்கஸ் உங்கள் மேலே மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு நர்வஸ் இருந்தது. அதுவும் எனக்கு ஒரு 2-3 எபிசோடுக்கு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு போக போக எனக்கு பழகிச்சு. ஏன்னா டீம் நல்லா எனக்கு அமைஞ்சிருச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த நர்வஸ்னதெல்லாம் ஏன்னா யூடியூப்பில் ஸ்டார்டிங் எனக்கு நர்வஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு வீடியோ நான் அராத்தியில் ஃபஸ்ட்டு முறைமாமன் ஒரு வீடியோ பண்ணேன். அது பண்ணும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, லைட்டாக கேமரா ஃபியர் இருந்தது. பட் அந்தளவுக்கு இல்லை. என்ஜாய் மூவியில் எனக்கு ஃபியர்ன்றது எதுவுமே இல்லை. நான் போய் சில்லா பண்ணிட்டு தான் வந்தேன். சில்லா பண்ணிட்டு வந்துட்டீங்க, சூப்பர். இது ஒரு பெரிய விஷயம் தானே, ஒரு படத்துக்கு வந்து நீங்க சில்லா போய் பண்ணிட்டு வந்தீங்கங்கிறதுனால, பிகாஸ் நீங்க அவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்கீங்க இல்லையா மத்த ஃபீல்ட்ல எல்லாம். பிகாஸ் எனக்கு அவ்வளோ நான் யூடியூப்ல பண்ணி அதுக்கு முன்னாடி ஹாட் ஸ்டார்ல 2 வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பெரிய பெரிய கேமராஸ் தான். ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடி நடிச்சு பழக்கம் ஆயிருச்சு. ஸோ அந்த எனக்கு ஃபியர் எதுவுமே கிடையாது. ஸோ கொடுத்தது நடிச்சுட்டு நான் நம்ம வந்துடுவோம், நம்ம பாட்டுக்கு நடிச்சு. ஓகே, ஸோ என்ஜாய் மூவியில் என்ன மாதிரி கதை, என்ன பண்ணுறீங்க அதில்? என்ஜாய் அப்படின்னாலே ஓகே, ஏதோ கலாட்டா பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது டைட்டில் பார்த்தா. வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்விஸ்ட் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலாக அது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான். அது ஒரு காலேஜ் கேர்ள்ஸ், அவங்க வந்துட்டு ஹைஃபை லைஃப்பை தேடி தப்பான வழிக்கு போயிடக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ் மாதிரி தான். ஓகே, மெசேஜ்க்கான படம் தான் இது. அண்டு யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் கொஞ்சம் அடல்ட் காமெடி அந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து வேறு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே சென்சார் இதனால என்ஜாய் அப்படின்னு மாற்றி விட்டாங்க. அவங்களே இது பண்ணி என்ஜாய் அப்படின்ட்டு மாற்றி விட்டாங்க. ஏன்னா இது பசங்க சம்மந்தப்பட்டது தானே, ஸோ என்ஜாய்னே இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ்க்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. அண்ட் அந்த 18+ அந்த அடல் ஜோக்ஸ் வச்சது கூட யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு இது தான். ஸோ ஆடியன்ஸ் அப்போவாது உள்ள யங்ஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க பார்ப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆடியன்ஸ் புல்க்காக தான் அது வச்சுருக்காங்களே. பட் படம் பார்த்தா தான் தெரியும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு மெசேஜுக்கான லீடு மட்டும்தான் அது. ஓகே, ட்ரெய்லரில் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க படம் இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. டைலாக்ஸ் இருக்கும், ஆனால் அந்த டைலாக்ஸ் இருந்தாலுமே ஒரு மெசேஜ் சொல்ல வரதுக்கான லீடாக தான் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் எடுத்திருக்கீங்க. ஸோ மெசேஜ் இருக்கு கண்டிப்பாக. மெசேஜ் படம் தான் இது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ என்ன மாதிரியெல்லாம் படம் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு இஷ்டம்? இந்த மாதிரி நடிக்க சொன்னீங்கன்னா நான் வந்து ஈஸியாக நடிச்சிருவேன் அப்படின்னா. உங்களுக்கு பர்சனலாக, மதனுக்கு பர்சனலாக எந்த மாதிரி ரோல் பண்ணணும்னு ஆசை? எனக்கு த்ரில்லர் மூவிஸ், இந்த ஹாரர், இந்த மாதிரி. ஏன்னா நிறைய மலையாளம் மூவிஸ் பார்ப்பேன், எனக்கு அவங்க இதெல்லாம் அந்த இதுவே பிடிக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, த்ரில்லர் மூவிஸ் தான் பார்ப்பேன். இப்போ லாஸ்ட்டாக ஃபாரன்சிக்னு ஒரு மூவி பார்த்தேன், அதெல்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பிகாஸ் அந்த ஒரு விஷயம் அவங்க
இப்போ நம்ம இவன் தான் அப்படின்னு சஸ்பெக்ட்னு கண்டுபிடிக்குமோ அவனாகவே இருக்க மாட்டான், நம்ம யாரை கெஸ் பண்ணியிருக்க மாட்டோமோ அவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பயங்கரமாக யோசிப்பாங்க, ஸ்க்ரீன் பிளேவும் அதில் பயங்கரமாக காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல், அதுக்கப்புறம் சேலஞ்சிங்கான ரோல்ஸு, நம்ம எது கஷ்டம் இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் எடுத்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ரோல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த படத்தில் ஜாலியான ரோல், இந்த படத்தில் ஆக்சுவலாக எனக்கு மூணு பசங்க கேரக்டரு, எனக்கு வேற ஒரு ரோல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல நான் ஆக்சுவலாக இந்த இந்த படத்துக்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது மூணு ரோலுக்குமே ஆடிஷன் அட்டன் பண்ணேன், என்னை ஹோலில் வச்சிட்டாங்க. நான் நினச்சேன் நான் செலக்டா இல்லையா, நான் கேட்டுகிட்டே இருந்தேன் டே, சார் கால் பண்ணி டே சார் நான் செலக்டா டெய்லியும் கால் பண்ணி கேட்டுட்ருப்பேன், அவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரோல் சொன்னாங்க, இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லை சார் நான் இந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணுறீங்கன்னா அவங்க அது செட் ஆகலை, அது அவங்க இந்த கேரக்டர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ராஜேஷ்ன்ற என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு, ஆனால் லவ்வும் எனக்கு தான். ஓகே, கதையும் எந்திலருந்தாமோ எனக்கு ஒரு பிரேக்கப் ஆகும். ஸோ நான் வந்து அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்காக ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்கள்லாம் கிளம்பி கொடைக்கானல் டூர் போவோம், அங்கே அந்த பொண்ணுங்க வருவாங்க, அவங்க ஒரு ப்ராப்ளமில் மாட்டிப்பாங்க. ஸோ இப்படி தான் கதையே மூவ் ஆகும், ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எந்திலேருந்து அப்படியே மூவ் ஆகும். உங்களுக்கு எதாவது ஸ்டார்ட் ஆகும், ஆக்சுவலாக வந்து ரியலாக நடக்கிறது தானே இந்த மாதிரி. ஆக்சுவலாக இது ரியலாக நடக்கிறது இப்போ ரீசன்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அது ரியல் ஸ்டோரி தான், அது ஆக்சுவலாக ரியலாக நடந்தது தான் எடுத்திருக்காங்க அவங்க, அதை தான் அப்படியே காட்டியிருக்காங்க. அதான் அப்படியே காட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ பர்சனலாக உங்களுக்கு வந்து க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா, சார் ஸோ என்ன மாதிரி டேரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரீமாக வச்சிருப்பீங்களா? இது எனக்கா மாரி செல்வராஜ் சார், மாரி செல்வராஜ் சார் அவர் ஸ்டோரியெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஆப்வியஸாக சொன்னீங்கன்னா லோகேஷ் யூனிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூட எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஒர்க் பண்ணணும் ஆசை. ஓகே, ஸோ சின்ன வயசுலேருந்து ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க, ஏதோ ஒரு ஆக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கிறீங்களா இந்த மாதிரி இவங்ககிட்டேருந்து நான் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னா யாராவது இருக்காங்களா? தனுஷ் ஆக்சுவலாக அவர் ஆக்டிங் மூவிக்கு மூவி இம்ப்ரூவ் ஆகிறார், அவர் அப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ணா அவங்க எல்லாருமே. பிகாஸ் தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூவியில் நார்மலாக நடிக்காமல் ஏதாவது ஒன்று யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு விஷயங்கள் இருக்கும், எப்படி பார்த்தாலும் அவர் படத்தில் லைஃபுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அவரோட அந்த ஆக்டிங் அந்த இது கேரக்டரைசேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு சிவகார்த்திகேயன் அண்ணா அவங்க எல்லாமே பயங்கர இம்ப்ரூவ், அவர் பார்த்தீங்களா ஷார்ட் பீரியடில் எவ்வளோ ஒரு ரீச்சில் பீக்கில் இருக்கார் இப்போது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு அவங்களும் டிவியில் டெலிவிஷன்லேருந்து இருந்தவங்க வந்தவங்க தான். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அது கடவுள் நக்கு இருந்தால் ஆகலாம், இல்லை இல்லை கண்டிப்பாக நடக்கும். ஸோ யூடியூப்லேருந்தே வந்து நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் படத்தில் வந்து நம்ம நிறையா பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்டிங் தவிர்த்து இதே ஃபீல்டில் நீங்கள் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை அந்த மாதிரி நாலேஜ் இருக்கா உங்களுக்கு? நான் பண்ணது இல்லை இது வரைக்கும், ஆனால் எனக்கு டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை, டைரக்ஷன் ஓகே எனக்கு. பட் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது அதெல்லாம் வராது, டீமாக உட்காந்தான் நான் பண்ணிவிடுவேன். பட் டைரக்ஷனில் எனக்கு ஆசை. யூடியூப்லேயுமே நாங்கள் சும்மா ஏதாவது ஒரு சீன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்ருப்போம். ஆக்சுவலாக இந்த என்ஜாய் மூவிலேயே நான் ஒரு சீன் நான் டேரக்ட் பண்ணிருப்பேன், ஐ மீன் சீன் என்கிட்ட சொல்லிடுவாங்க, அதை நான் டேரக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு சீன் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தர் விக்னேஷன் இருப்பார், அவரோட சீன் ரெண்டு நான் தான் டேரக்ட் பண்ணேன், சும்மா அந்த மாதிரி பண்ணேன். அதை நான் கேட்டு வாங்கிடுவேன், கூடுங்க நான் பண்ணுறேன், ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி இருந்தாலும் தப்பாக இருந்தால் அவங்க சொல்லி கொடுக்குறது அவங்க பக்கத்துலேயே ஆப்வியஸாக இருப்பாங்க, ஸோ அது தப்பாக சான்ஸே இல்லை. அது கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு பாராட்டு, தப்பாக இருந்தால் அமுச்சு விட்ருவாங்க, அவ்வளோதான். ஸோ அது இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைரக்ஷனில். ஓகே, ஸோ இன்னிலேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் எந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்களே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க? என்ன சொல்லுவீங்க? ஆப்வியஸாக நான் ஒரு ஆக்டராக இருக்கணும் தான் நான் யோசிப்பேன் கண்டிப்பாக, ஏன்னா அப்போ எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு கெஸ்ட்லாம் பண்ண முடியாது. அதுவும் சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் கன்ஃபார்ம் 100% ஷுவர் அங்கே போயிடுவேன்லாம் எனக்கு தெரியாது, பை லக்கு தான் அது எல்லாமே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் நான் ஒரு ஆக்டராக இருக்கணும், ஆக்டராக இல்லை ஒரு சினி ஃபீல்டில் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகே,
ஸோ இந்த மாதிரிலாம் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும், ஆக்ட்ரஸஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு எல்லாருக்கும் சின்ன சின்ன ஆசைகள் வந்து இருக்கும் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா நம்ம வந்து டிவியிலே பார்ப்போம், அவங்கள இன்ஸ்பயர் ஆகிருப்போம். ஸோ அந்த மாதிரி மதனுக்கு வந்து எந்த ஆக்டர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணணும், எந்த ஆக்ட்ரஸ் கூட எல்லாம் வந்து ஒர்க் பண்ணணும்ட்டு ஒரு ஆசை? ஆக்சுவலாக எனக்கு எல்லாருக்கூடிய ஒர்க் பண்ணணும் தான். எல்லாருக்கும் ஒர்க் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக வச்சிருப்போம்ல, நம்ம சினிமாவில் வந்துட்டோம்னா இவங்களே இவங்க கூட என்றைக்கா ஒரு சான்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் சார், விஜய் சார் ஏன்னா நான் அவரோட பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. அவங்க கூடலாம் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சின்ன ஒரு டைலாக் ரோல் இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன் நான். ஓகே, எனக்கு அவங்க கூடலாம் ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அசோக் செல்வன் அவரோட ஆக்ட் பண்ணணும். ஏன்னா அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. எனக்கு அவரையும் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ அவங்க கூடயும் நடிக்கணும்னு ஆசை. இந்த ஓகே, ஹீரோ அசோக் செல்வன், விஜய் சொன்னி, ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் யாருனாலும் ஓகே. நம்ம சூஸ் பண்ணுறதா டேரக்டர்? அவங்க தான் சூஸ் பண்ணுவோம், அவங்க தான் நம்மளும் சூஸ் பண்ணோம். இல்லை பட் ஸ்டில் நீங்கள் எனக்கு பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமந்தா நயன்தாரா. சமந்தா நயன்தாரா இவங்க எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக நான் இப்போ ரீசெண்டாக அவங்கள அது என்னது காத்து வாக்கில் ரெண்டு காதல் ஷூட் அப்போ போய் பார்த்துட்டு பார்த்துட்டீங்களா? ஓகே, டூ 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 சாங்கு. அப்போ என் கோ ஆர்டிஸ்ட் விக்னேஷ் இருக்கார்ல, அவர் ஆக்சுவலாக டான்ஸர் அவர். ஓகே, ஸோ அவர் அந்த படத்தில் ஆடி இருக்காரு. ஸோ நான் அந்த செட்டுக்கு போயிட்டு நான் பார்க்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நார்மலாக நான் பார்த்துட்டு ஒரு ஹாய் அவ்வளோதான் பேசிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப அவங்க பேச விட மாட்டாங்க, அவங்களுக்குலாம் செக்யூரிட்டி பயங்கரமாக டைட் பண்ணிடுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதோ அவங்க அவர் தெரிஞ்சவர்னால என்னை அலோவ் பண்ணாங்க. என்னை அலோவ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போய் சும்மா ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டேன். ஹாய் சொல்லிட்டு வந்துட்டீங்க, சூப்பர் சூப்பர். நான் இப்போ ரீசெண்டாக விஜய் அவர் கூட கூட ஃபோட்டோ எடுத்தேன். பீஸ்ட் படம் ஷூட்டிங்கில் அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்க மேனேஜர், ஸோ அவங்கள வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்தீங்க, சூப்பருங்க. அதெல்லாம் என்னோடய பக்கெட் லிஸ்ட். பக்கெட் லிஸ்ட். ஓகே, ஸோ நிறைய பக்கெட் லிஸ்ட் இருக்குது, ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிறீங்க, கரெக்டாக? கண்டிப்பாக. ஓகே, ஸோ உங்கள் என்ஜாய் படத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு நிறைய வந்து ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வருவாங்க, உங்களை வந்து அடுத்த படத்துக்கு கூப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வியூவர்ஸ்க்கு, அதாவது உங்கள் ஃபேன்ஸ்க்கு, நீங்கள் யூடியூப்லேயே நிறைய யங்ஸ்டர்ஸ் மதியில் கூட ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ஜாய் படத்து மூலிமா? என்ஜாய் படத்து மூலிமா அதில் இருக்க மெசேஜ் தான் ஆப்வியஸாக, பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஆடம்பர வாழ்க்கை இதுக்கு ஆசைப்பட்டு எதுவுமே ஒரு தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கா, இருக்கும்போது இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியாக இருந்துட்டு போயிடணும். அதை விட்டு என்கிட்ட காசு இல்லை ஆனால் அவங்ககிட்ட இருக்குது, நான் அவனை மாதிரி ஹைஃபையாக வாழணும் அப்படின்னு அந்த எண்ணம் தாட் வரும்போது தான் நம்மளுக்கு காசு எப்படியாவது சம்பாதிக்கணுன்ற ஒரு தாட் வந்தது. ஸோ அது நம்மளுக்கு வழி இல்லைன்னா தப்பான எண்ணத்துக்கு தான் நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி வேணால் இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருந்துட்டு போயிடலாம் நம்ம, அந்த மாதிரி தான். அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ எனக்குமே ஆக்சுவலாக பேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கேன்னா சரி எனக்கு ஏதாவது ஒரு நாள் பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நானே நிறைய இடத்துல யோசிச்சு இருக்கேன், சரி ஓகே நம்மளுக்கு இதெல்லாம் சினிஃபில் செட் ஆகுமா? ஏன்னா நான் நடுவில் வந்து நான் ப்ராஜெக்ட்ஸே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தேன் ரொம்ப நாள். நான் ப்ராஜெக்ட்ஸே இல்லாமல் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயா வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான்லாம் மன உடச்சல் காலையிட்டேன். போயிடலாம் அப்படி காசு இல்லை என்கிட்ட சுத்தமாக நடுவில். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வரல. அந்த மாதிரி அப்படி டைமில் இருக்கும்போது தான் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ நான் வெயிட் பண்ணேன், நான் பாட்டுன்னு அவசரப்பட்டு சரி ஓகே வேணான்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் வந்திருக்காது. ஓகே, ஆப்வியஸாக வந்திருக்காது சார். நான் அப்போ போயிருந்தேன்னா இன்னும் நான் ஒரு ஐடியில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன். நான் வெயிட் பண்ணி சரி ஓகே வெயிட் பண்ணலாம் வரும் வரும் வரும்னு ஒரு நம்பிக்கை வச்சு தான் அதாவது கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அப்படியே ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிது. அப்படி இப்போ அப்படியே ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் நல்ல ஹீரோ ஆயிருவீங்க நீங்க கண்டிப்பாக. ஆடியன்ஸ் மனசு வச்சாதான், இல்லை இல்லை அவங்களோட சப்போர்ட் ஆப்வியஸாக இருந்தால் தான் நம்மளால் ஃபீல்டில் நிற்க முடியும். இல்லைனா கண்டிப்பாக இல்லை. இல்லை கண்டிப்பாக என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூட, என் பெஸ்ட் விஷஸும் இருக்குது. ஒரு யூடியூபராக ஒரு ஆக்டராக வந்து மதனை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ பர்சனலாக அவர் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.